Hi friends, welcome back to my channel Lavanya Darshini Kitchen Vlogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அட தோசை தான். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த மாதிரி டம்ளர்ல ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி அதாவது புழுங்கல் அரிசி எடுத்துக்கேன். ஒரு டம்ளர் பச்சை அரிசி, நார்மலா நம்ம சாப்பாட்டுக்கு போடுற அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே டம்ளர்ல அரை டம்ளர் கடலை பருப்பு எடுத்துக்கேன். கால் டம்ளர் துவரம் பருப்பு, கால் டம்ளர் பாசி பருப்பு. இந்த மூணு பருப்பு அளவையும் சேர்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வரும். மொத்தமா அரிசி ரெண்டு டம்ளர், இது பச்சரிசி ஒரு டம்ளர், இந்த மூணு பருப்பும் சேர்த்து ஒரு டம்ளர் சேர்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டம்ளர் வரும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்போட அளவு மட்டும்தான் அதிகமாக இருக்கணும், மீதி இது ரெண்டும் கால் டம்ளர் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனியா, இதை வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பு அரிசி எல்லாமே தனியாக கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறுதோ உங்களுக்கு அடை நல்லா வரும். இதை அடைக்கி தேவையான ஒரு கை அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ஊற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். மாவை அரிசியை 4 மணி நேரமாக ஊற வச்சு நெக்ஸ்ட்டு 6 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். ஊறுறதும் சரி புளிக்க வைக்கிறதும் சரி எவ்வளோ அதிக நேரம் ஆகுதுங்களோ அப்போ வந்து அடை டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அரைச்சிட்டு அப்படியே ஊற்றுனா நல்லாயிருக்கும்ன்ட்டு, அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இது ரெண்டு டைப்பாக தோசை ஊற்ற போகிறோம், எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உங்களுக்கு மொறுமொறுன்னு தோசை வேணும்னா இப்படி கெட்டியாகவே இருக்கட்டும் மாவு, அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக வரும். இன்னொரு டைப்பில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் சேர்த்து அந்த டைப்லேயும் தோசை ஊற்றிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தனியாக கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன், அதை வந்து கார அட தோசை மாதிரி ஊற்றிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவில் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொறுமொறுன்னு தோசை ஊற்ற போகிறத வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், இது வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக தோசைக்கு மாவு அரைக்கும்போது கொஞ்சம் நைஸாக அரைப்போம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ரவரவையாக அரைச்சிங்கன்னா தோசை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்க, பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ரெண்டு கரண்டி மாவை விட்டு ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்படி அடை மாதிரி, அப்புறமா எண்ணெய் விட்டு வெங்காயம் வேகணும் இல்லைங்களா, ஒரு பக்கம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இன்னொரு விதம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக ஊற்றலாம். இது மாவில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே கலக்கலை. இப்போ இதை வந்து நமக்கு எப்படி எவ்வளோ ரோஸ்ட்டாக வேணுமோ அந்த மாதிரி நிரப்பி விட்டுக்கலாம். இதில் தண்ணியும் எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வராது, அதனால தான் கெட்டியாக தனியாக கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக வரும். இதில் நெய் பட்டரு அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் குழந்தைங்களுக்கு விட்டு கொடுக்கலாம். பாருங்கள், ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் 2 நிமிஷம் விட்டு எடுக்கலாம். இப்போ மாவு அரைக்கும்போது மிளகாய் இஞ்சி அதெல்லாமே தனியாக மிக்சியில் அரைச்சி கூட மாவு இல்லை கிரைண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட தோசை ரெண்டு டைப்பாக ஊற்றியாச்சு. நார்மலாக தேங்காய் சட்னி வச்சு பரிமாற வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.